ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த மாதிரி செஞ்சு மேல் ஆரிகானோவை கொஞ்சம் அப்படி தூவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை இந்த மாதிரி நம்ம தூவிட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் சூப்பராக செஞ்சிடலாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அட்டகாசமான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பில் 5 கப்புக்கு நான் தண்ணி எடுத்து இந்த வானிலையில் ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வர்ற சமயத்தில் இந்த கப்பில் 2 கப்புக்கு நான் இந்த மாதிரி டிசைன் இருக்கிற பாஸ்தா எடுத்துருக்காங்க. இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துடலாங்க. உடனே சேர்த்துடணும். தண்ணி சேர்த்துட்டு அலசணும்னா டக்குன்னு இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடலாங்க. 5 to 6 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கட் பண்ணோம்னா இப்படி 2 டக்குன்னு கட் ஆகும். இந்த மாதிரி பதம் வர்ற சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதிகமாக இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா பாஸ்தா வடிகட்டியாச்சு. அடுத்தது இது மேலே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிடலாம். அப்போ தான் இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். சேர்த்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் இப்போ சேர்க்க போகிறோம். கேரட் இந்த மாதிரி நீலவாக்கில் பெருசாக துருவி வச்சுருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம், வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இந்த பாஸ்தா செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம அடிப்பிடிச்சிடாமல் கருத்துடாமல் நம்ம லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு அடுத்தது நம்ம இது கூட மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பீஸாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் ஓரிக்கணும், அது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போதே ரொம்ப சூப்பராக வாசனை அட்டகாசமாக இருக்குதுங்க. இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தால் தான் நமக்கு நம்ம அந்த ஒயிட் சாஸ் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/5 பூண்டு பல், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயிலேயே இந்த பூண்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு இதையும். அடுத்தது இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஒழிகணும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது வீடே மணக்கிற மாதிரி ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குது. நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் இதேமாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக செஞ்சிட்ருக்கோம் நம்ம இன்றைக்கி. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மைதாவும் சேர்த்தாச்சு. மைதாவும் சேர்த்துட்டு இதுலேயும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கணும். நம்ம பாலையும் இந்த மாதிரி கலந்து செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி பச்சை வாசனை போக நம்ம மைதாவை வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்புக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மைதா கலவை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு இருக்கும்போது இந்த மைதா வந்து இந்த மாதிரி அப்படியே திரித்திரியாக இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் நல்லா நமக்கு இந்த பாலோடு சேர்ந்து நல்லா க்ரீமி ஃபார்மில் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். பார்க்கும்போது அது வருமா அப்படின்னு தோணும், ஆனால் ஈஸியாக நல்லா வருது. இப்போ 1-2 நிமிஷம் அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு பார்த்திங்களா வந்துருச்சு. மறுபடியும் 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். 2 கப்பு பாஸ்தா எடுத்தோம்னா 2 கப்பு பால் சேர்க்குறது ரொம்ப கரெக்டாக இருக்க அளவு நமக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு க்ரீமி ஃபார்மில் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் மைதா சேர்த்துருக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப சூப்பராக நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஒயிட் சாஸோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. 1-2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒயிட் சாஸ் நல்லா கொஞ்சம் கெட்டி கொடுக்குது பார்த்திங்களா. இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக நம்மளுடைய ஒயிட் சாஸ் அருமையாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ் கூட நம்ம இதை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. நம்மளுடைய ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அருமையான இந்த ஒயிட் சாஸ் ரெடியான பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கே. பார்க்குறதுக்கே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா அப்படி
க்ரீமியாக இருக்குது. அடுத்தது இது கூட வேக வச்சுருக்கிற இந்த பாஸ்தா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற பாஸ்தா சேர்க்கும்போது இந்த குழாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த சாஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிடும்போது ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. அட்டகாசமான நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.